சார், முக்கியமா இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றதுக்கான என்ன சார் காரணம்? வயது வித்தியாசம் ஒண்ணுங்க. ரெண்டாவது, எங்க வீட்டுல பிள்ளையா வளர்ந்தாரு, ஒரு தாயா பிள்ளையா பழகிட்டு எனக்கு போய் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றத தங்கச்சியா பாத்துட்டு இருந்தாரு. தங்கச்சியா பாத்துட்டு என்ன வந்து அப்பான்னு கூப்பிட்டாரு, என்னுடைய மனைவிய வந்து அம்மான்னு கூப்பிட்டாரு, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்லி கூப்பிட்டு, அப்ப என்னுடைய பொண்ணு அவருக்கு என்ன வேணும், தங்கச்சி தானே வேணும், நானும் ஒரு பிள்ளையாத வச்சிருந்தேன், அப்ப ஒரு அண்ணன் வந்து ஒரு தங்கச்சியே திருமணம் பண்ணலாமா? அதுதான் என்னுடைய வருத்தங்கள். அது நான் அவர்கிட்ட கேட்டு பாத்துட்டேன், அப்படின்னு பாக்க போனா பிள்ளைய பெத்துக்க முடியாது அப்படின்றாரு. சார், அவங்க அப்பா தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் பணம் தர்றதாகவும் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் உங்களுடைய பெண்ணு பணம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அப்பா வந்து கேட்டிருந்தாரு, நான் உங்களுக்கு பணம் வந்து கொடுத்துறேன், நீங்க வெளியே சொல்லாதீங்க, வழக்கு போடாதீங்க, புகார் கொடுத்துதான் புகார்ல வாபஸ் வாங்கிக்கீங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேங்கன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு பணம், குழந்தையோட எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம், பணம் முக்கியம் இல்ல. நான் விட்டு சொல்லிட்டேன், நான் முறையால பொண்ணு கேக்கலங்கய்யா, திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு, ரொம்ப பொண்ணு வேணும்னு சொல்லி வரவே இல்லை, உங்களை பாக்கணுங்க அப்படின்னாரு. அது அவரு வரல, அவரு தான் வந்தாரு, ஆனா அவரு ஏன்டா போன் பண்ணி கேக்கல, வேற அவருடைய நண்பர் ராஜவேல்னு சொல்லி ஒருத்தர்.